Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கொத்தா கொண்டு போறக்கும் பீசுற உயிர் தேராது. இங்கேயே விட்டுட்டு போனாலும் ஏதாவது போட்டு கொடுத்துட்டா என்னங்க பண்றது? அக்கா வணக்கங்க. அந்த அநாத பசங்களை குழந்தையில இருந்தே பொறுக்கி எடுத்து வளர்த்துட்டு இருக்க, கூட பிறந்தவனுக்கு என்ன செஞ்ச? இந்த இடத்தையாவது விட்டு கொடுக்க தோணுதா? ஏங்க நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அந்த அநாத பசங்களை வருவானுங்க. கூட பிறந்த அவன் தானக்கா வரணும். நீ எதுக்கா வீணா பகையை வளர்த்துக்கிற? அவன் ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறானா? நான் ரெண்டும் கலந்த ரத்தம் தர முடியாதுன்னு சொல்லு. போ, கிஞ்சி நான் மிஞ்சிறியா? போ போ. அதுக்குன்னு இருந்து சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு இருக்குது, அது நம்ம கிட்ட இருந்து என்னடா எதிர்பார்க்குது? அது அம்மான்னு கூப்பிட்டாவே போதும்டா, சந்தோஷப்படும். பேசி பார்த்தேன், சரியாக வர மாதிரி தெரியல. போட்டுரு, போலீஸை வச்சு நானே முடிச்சிடுறேன். என்னை விட ஊமையில தான்டா பாச அதிகம். மாத்தி கூட துணி இல்லாமல் பைய தூக்கிட்டு இங்கே தான் குப்பை பறக்கிட்டு இருந்தோம். மறந்துட்டியா? இல்லைன்னு சொன்னா? நீ ஏன் எப்படி இருக்க? என் அம்மானு கூப்பிட்டா தான் என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, வா. மா, அந்த அம்மா இல்லவே இல்லை சாதிக்கிறாங்க சார். சார் அங்க பாருங்க. மா, அம்மா, அம்மாவை கொன்னுட்டியாடா! Thank you.
என்னடா முறைக்கிற வேலை வேலைக்கு சோறு கடிக்கிற திமிருடா உனக்கு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம உரிச்சு எடுத்துருவன் நாய. யார் மேல கை வைக்கிற? வளர்த்த அம்மாவை கொண்டவனை பழி வாங்கிட்டு தான் ஜெயிலுக்குள்ளே வந்தோம். ஒழுங்காக இருந்துட்டு வெளியே போய் வாழணும்னு இருந்தப்போ தான் உள்ள இன்னொரு பக்கம் உருவாச்சு இந்த கங்காவால். எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பொழுதுபோக்கே இந்த நாலு சவுத்துக்குள்ள நடக்கிற சண்டை தான். எங்கள் வார்த்தையில் சொல்லணும்னா சிங்கிள்ஸ். என்ன நடக்க போதோ? எவன் தோக்குறானோ ஜெயிக்கிறவனுக்கு ஜெயிக்கிறவன் என் கூட மோதணும். சத்தியமலை 10, அட்டகமலை 20, சத்தியமலை. இது என் கதிர், பயப்படாதரா, பயந்தா தோத்துருவோம். இதுதான் நான் எப்போ என் கதிர்க்கு சொல்றது. அது எப்படி உவால் ஜெயிச்சா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். என்னமோ சிங்கிள்ஸு சிங்கிள்ஸுங்கிறாங்க, நமக்கெல்லாம் இந்த சிங்கிள்ஸ் தான் சரிப்பட்டு வரும். யாருக்கும் தெரியாமல் நடக்கிற இந்த சிங்கிள்ஸ் வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை, ஜெயிலுக்குள்ளே இனி யாரு கெத்துன்னு காட்டுற நேரமும் இதுதான். அடிக்கிற அடியில் அவன் காணாம போனோம். வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது, அடிச்சோம் ஜெயிச்சோம் இருக்கணும். ஃபீல் பண்ணுறியா நீ எல்லாம்? அப்புறம் ஜெயிலுக்கு வந்த 400 ரோடி தான் வண்டி ஏறி வண்டியா? ஆ சொம்புடா நீ. சப்பையா வந்திருக்கும் நினைச்சியா? நாங்களும் சம்பவம் மட்டும் தானே வந்திருக்கோம். இங்க நடக்கிற சிங்கிள்ஸ்ல வர்ற சொட்டு ரத்தத்துல தான் எங்களோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணிக்கிறோம். எங்களோட சந்தோஷம் இங்க தான் ஆரம்பமாகுது, பகையும் சேர்த்து தான். மகா மகா மங்க மனச
மனசு கொஞ்சம் நொந்தா ஆட்டம் போடு நண்ப தேவை இல்ல வெட்டி வந்தா தாயெல்லாம் கத்தேன் சின்ன வயசுல நான் கேட்டேன் இப்ப கத்தாதெல்லாம் விட்டேன் இங்க எவனும் இல்ல புத்தாட்டாட்டும் காந்தியும் உங்க தேக்கிட்ட பாட்டம் எல்லாம் ஜெயிலுக்குள்ளதா விடப்பா இன்னொரு ரெண்டு தத்துவங்கள் கத்துக்கட்டா தாட்டியில் சாக்கு நட்டி நான் கங்கா உன் மேலே ரொம்ப கான்ல இருக்கான், அவனை பார்த்தாவே தெரியுதுடா. எதுக்கு நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. ஏய் உன்கிட்ட தானே சொல்கிறேன், இருந்தால் இருந்துட்டு போட்டும் புரா. இனிமேல் சண்டைலாம் வேணாம் சத்யா, இருக்க வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு வெளில போய் வாழண்டா. தள்ளிட்டு புறா பார்த்துக்கிட்டு நிற்கிற. டேய் யாரா நீ? என்ன பார்க்குற? யாரா அவனுங்க? புதுசாக சீன் போட வந்திருக்கானு போல இருக்கு. டேய் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காயடா, இனிமே தான் சீனே போடுவாங்க, கிளம்பு. ஏய் வர. இவன் தான் கங்கா. யாரீ எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? ஏய் இங்க என்ன பண்றீங்க? இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க, ஆளுக்கு வாங்கடா. கூறு கூறா வெட்டி கோயம்பேட்டில் வித்துருவேன். படிச்சுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல தப்பு பண்ணிட்டு அவங்களெல்லாம் பிரிஞ்சிட்டு இங்க வந்திருக்கீங்க. வெளியே போகும்போது ஒரு நல்ல பசங்களா போவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
நீ போ. எங்க இருந்து எட்ட எட்ட நம்பர் செல்ல சார். தோ இவனதுதான் சார். சார் 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 எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னது இல்லை சார், எப்படி செல்லுக்கில் வந்துச்சுன்னே தெரில சார். சார் சார் என்னது இல்லை சார், தெரியாம எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஜெயில ரோடு தின பண்ணா எதுக்கிட்ட வச்சிருந்த சொல்றா சொல்றா எதுக்கிட்ட வச்சிருந்த சொல்றா இன்னொருது அதை நான் தான் வச்சிருந்தேன். அந்த செல்லை நானும் தான் இருக்கேன். என்ன திமரா சொல்ற, எங்களை பார்த்தா கேனங்க மாதிரி சொல்ற. பேரு ஜாக்கி, ஷார்ப்பு கை. ஏய் சி மூடுற, என்ன ஷார்ப்பு சும்மா. டேய் அவன் எனக்கு நல்லது தான்டா செஞ்சிருக்கான், சும்மா இருந்தவன நீ தான் போய் முட்டியிருப்ப. கால்கள் செல்லும் பாதையே போகின்றோம். ஏ நாய் போ ஒண்ணுலவா, எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா என்னையாவது பிட்டு பிட்டாதான் அடிச்சாங்க, உன்னை பிரிச்சு மேஞ்சிருக்காங்களே, என்னடா பண்ண? பொருள் வச்சிருந்தேன். ஓ பொருளா, அப்ப ஜெயில பெரிய ஆளாயிட்டீங்க. எந்த இல்லடா, வேண்டாதவன் செஞ்ச வேலைன்னு தெரியுது. வேண்டாதவன் செஞ்சதா? இவன் இங்க இருக்கான். ஓ சாரா சாரு, எஸ்கேப் ஆக பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன். டேய் என்னடா சொல்றான் மச்சான், உனது டிராஜடி என்னது ரொமான்ஸ். பாரா டேய் அவனை பேச விடுறா. எப்பா நல்லா பேசுப்பா, அவன்கிட்ட நல்லா பேசு. எல்லா லவ்வுமே ஹாப்பியான லவ் தான்டா, அதில் ஒரு வில்ல என்ட்ரி ஆகாத வரைக்கும். மெக்கானிக் தானடா நீ, பூஜா பண்ணிட்டு சுத்தரவா வச்சுக்காத. சுத்தரா என்னடா பண்ணுவ? பூஜா எனக்கு தான் என்ன பார்ட்னர், சௌக்கியமா? பூஜாவை லவ் பண்றேன் சொல்லிட்டு இப்படி ஜெயில வந்து நிக்கிறியடா பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? பூஜா உனக்கு தான், உனக்கு தான் சொல்லுவியே. இனிமே பூஜா எனக்கு தான். பூஜாவை பத்தி எனக்கு தெரியும், மூலா உனக்கு எப்படி வேணா எடுத்துட்டு போகுது, ஆனா அதுல ஒரு நேர்மை வேணும். ரெண்டு பேரும் இழுத்து போத்தி படுக்க போறோம் வேணும்னு சொல்லு. ஓகே புதுசா நேர்மை கேர்மன்ற வீக்கெண்ட் நானும் அவளும் பார்ட்டிக்கு போறோம், அங்க வச்சு அவளை காதல் என்ன எந்த உயிர் கொள்ளும் தீயா, கடவுளை போல் கண்கள் அறிவதில்லையா? ஒரு கணம் நான் பிழைக்கிறேன், ஒரு கணம் உயிர் தூரக்கிறேன், வலிகளை எங்கு சுமக்கிறேன், செந்நீருளினை அகற்றிடவா பெண்ணொழியே. பூஜாக்கு அவனை பற்றி தெரியாதுரா, அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கா, அவனால் பூஜாக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. அப்போ நீ போய் தான் ஆகணும். ஏய் உங்கள் மூணு பேரையும் சூப்பர் அண்ணன் கூப்பிட்றாரு, வெளியே வாங்கடா. மொதல் அவரை போய் பார்க்கலாம், போங்கடா. ஐரா இவன் தான் ஜாக்கி, பூசா வந்திருக்கான். சார்ப்பு கை. ஏய் வெளியே இருக்கிற லோடு வண்டி உண்டு தானே, எத்து வாரம் விடு. டேய் சார் சொல்கிறார்ல, எத்து வர மாட்டோம் சார். சொல்கிறேன் சார். இவன்
யாராவது சொல்லிட்டு இருப்பான். சரி நீ வந்த மேட்ரு சொல்லு. கல்கட்டாக்கு பீசல கொண்டு போகும்போது ஒரிசா பாடலில் மடிக்க பிடிச்சிட்டாங்க. பீசல் அங்கே விட்டுட்டு நம்ம பசங்க எஸ் ஆகிட்டாங்க. என்னத்தை எஸ் ஆகிட்டாங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு சப்பா பசங்களை வச்சுட்டு இருக்க. நான் மட்டும் வெளில வந்தேன்னு வச்சுக்கேன், வாரத்துக்கு ஒன்று தூக்கும். சரி விடு, பைய ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், மாட்டிச்சுன்னா பாஜி அள்ளி கொடுப்பான். சொல்லாத செய். வாங்கடா நல்லவனுங்களா, எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வான் பண்ணிட்டு விடுறேன். ஏய் அங்கே என்னடா பார்க்குற, இனிமே நீ ஒழுங்கா இல்லைன்னா நிற்காத, போயிடு போ. ஓகே சார். ஆள் இருக்கிற சைஸுக்கு வேலையை பாரு. அப்போ நாங்கள் சார் உங்கள் ரெண்டு பேரும் வேற ஜெயிலுக்கு மற்ற ஆர்டர் வந்திருக்கு சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் நாலு நாளில் மாற்ற சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்னங்க இதில் கையெழுத்து போட்டு கிளம்புங்க. என்னடா முடிக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது, கையெழுத்து போட்டு கிளம்பு. எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம், அது வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். மறுபடியும் மிஸ் ஆகிடுச்சுன்னு என் முன்னாடி வந்து நிற்காத. தூக்க போகிற பீஸ் மேட்டரில் மிப்புவை கவனமாக ஃபாலோ பண்ண சொல்லு. ஏய் ஏடா, பொருள் வந்துன்னு சொல்ல வேண்டியதுடா. சொன்னா கதிர்க்கு வந்தாடா பிரச்சனை. ஏய் படா. ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது, போ போட. எங்களை வளர்த்த அம்மா விளங்க மாதிரி என் சத்திய அவனை இழக்க விட மாட்டேன். சப்ப மாதிரி சண்டைக்கு போயிருந்துட்டு வேணும்னே உள்ள உட்காந்துருக்கான். நான் வாழ சிங்கிள்ஸ் நடக்காம போச்சேன்னு சந்தோஷத்தில் இருக்கியா? நாளைக்கு நடக்க போற சிங்கிள்ஸ்ல அவன் இல்லாததே அவன் தோத்த மாதிரி தான். இங்கே பாடுறா என்ன சொம்பே. ஜெயிலுக்குள்ளே வந்ததுலேருந்தே சத்தியா என் கூட மோதுறதே வழக்கமாக வச்சுருக்கான். எப்போ எப்பன்னு இருக்கேன், என்னைக்கு அவன் வெளியே வந்தாலும் சண்டை நடக்கும். அவன் சாவு என் கையில் தான்டா. பயந்தா தோற்றுவோம். ஜாக்கியை நம்பி கொடுத்துருக்கே கங்கா, முடிச்சிருவானா? மூடு, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவான். காசு காசுலாம் கொடுக்க முடியாது. செம்ம ஆக்ஷன் பிளாக் நடக்க வேண்டிய இடத்துல கேரம் மாட விட்டியே கங்கா. சத்யா
என்னை வேற ஜெயிலுக்கு மாத்துறது பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. கதிரி என் உசுரிடா. இது வரைக்கும் அவனை விட்டு நானும் என்னை விட்டு அவனும் இருந்ததே இல்லை. உன்னால கதிரை விட்டு இருக்க முடியாது. என்னால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த ஜெயிலில் இருக்க முடியாது. ஒத்தையில போகிறேன்டி ஒன்னால, நான் பித்து குழியாகிறேன்டி ஒன்னால, ஏ ஒன்னால நான் இளைச்சன் துரும்பா. பழகுன முகம் பழகுன இடம் இதுலயே என்னால ஒன்றும் கழட்ட முடியல. இதுல புது ஜெயிலு புது மனுஷனுங்க, எப்படா தப்பிய போறேன்? பூஜா நினப்பாவே இருக்குடா. என்ன மாதிரி மெக்கானிக் வேலை பார்க்குற பசங்கள் எல்லாம் பொண்ணுங்க பார்க்கறதே பெருசுடா. ஆனால் என் பூஜா பார்த்தா அப்போல்லாம் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாரு, இப்படி இருக்கும். அவ கூட வெளியில் போய் சுற்றணுங்கிறதுலாம் என் ஆசை இல்லைடா. எப்படியாவது அவகிட்ட போய் என் லவ்வை சொல்லணும், அவளோட வாழணும், அவ்வளோதான். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி நாயோட கேவலமாக சுற்றி கடைசியில் லவ்வை சொல்லலான்ட்டு ரிங்கோட போய் நின்னா, லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடி கடகாரம் போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டான். ஏண்டா லவ் மட்டும்தான்டா இருந்து கிஃப்ட்டு கடகாரந்து. இந்த வேகம் தானே நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சத்யா கதிர் மயக்கப்பட்டுதா சத்யா, கங்கா கூட ஏதோ சிங்கிள்ஸ் பண்ணியிருக்கான். உண்மையில இருக்க கோவத்தில் கங்கா கதிர் ஏதோ செஞ்சுட்டா சத்யா. ஜெயில் ஹாஸ்பிடல் பார்க்க முடியல சொல்லி ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. ஒண்ணு இல்லடா, சும்மா செக்அப் தான் போயிட்டு திறந்து விடுறாரு. இவனுக்கு தேவையாடா இது? விடுறா, அதெல்லாம் சரியாயிடும். பிரச்சனை விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை நான் பார்த்துக்குறேன். பசங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ தான் சார் நீங்கள் சூப்பரண்ட். ராஜேந்திரன் சார், சத்யாவை நான் பார்க்கணும். ஓகே சார். சத்யா, சத்யா கதிர் எப்படி சார் இருக்கா? கதிரை உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா? ஆமாம் சார். உங்கள் ரெண்டு பேருக்கு எத்தனை வருஷமாக பழக்கம்? கணக்கு பார்த்து பழகலை சார். பழகும் போதும் கணக்கு பார்க்கல. கதிர் எப்படி சார் இருக்கான்? கதிருக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லையா? கதிருக்கு என்னாச்சு? கதிருக்கு சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு சார் கதிருக்கு? கதிர்
பார்த்துக்கலாம், நான் சொல்லியிருக்கேன். கதறி செத்துட்டான். நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு தெரியும் கங்கா எங்க? எங்களுக்கு தெரியாது சத்யா. கங்கா எங்கடா? என்னடா அவன் எங்க இருக்கா? கங்கா போய் சொல்லு சத்யா கங்கா சிங்கிள் சுட்டான்னு போய் சொல்லுப்பா. கங்கா ரிலீஸ் ஆயிட்டா சத்யா? யார் செஞ்ச பாவம் ஏ உசுர எனக்குள் காணோம். யார் செஞ்ச பாவம் ஏ உசுர எனக்குள் காணோம். நேத்து என் பக்கத்தில் சிரிச்ச முகம் இன்னைக்கு காணல எங்கே வந்தேகம். சோடுக்கு போட்டதும் வந்துடும் சத்தம், சத்தம் போல் நீ வந்த நின்னுடா யுத்தம். சகா 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 ரிலீஸ் ஆகணும். எத்தனை வருஷம் இருக்கு? ரெண்டு வருஷம் இருக்கு. நான் ரிலீஸ் ஆகணும் ரெண்டரை வருஷம் இருக்கு. உனக்கு பூஜா பார்க்கணும் தோணல?
வேலைப்படுறேன். ஹேய் சார், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். கதிரிட்டத்தை பற்றி நீ தான் சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லுப்பா. இல்லை சார், அவனுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஏய், ஏண்டா சொல்ல? உன் அப்பாவை கொண்டா எப்படி இருக்கும்? உன் அம்மாவை? என் அப்பாவா அம்மாவா இருந்த என் கதிரை கொண்டா எனக்கு எப்படிடா இருக்கும்? சொல்லி என்ன நடக்க போகுது? எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க, வரத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்துருவா போ. சீக்கிரம் வாடா. தெரியும்டா, பைக் ரிப்பேர் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் சார். என்னங்கடா சார், ஒர்க் ஷாப்ல கதிரோட வேலை பார்த்து ஞாபகம் வாங்கியிருக்கேன் சார். இவன் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்தவங்களாம் ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க சார். எனக்கு மெக்கானிக் வேலை தெரியும் சார். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வேலையை எடுத்து செய்யறோம் சார். சரி, போய் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சத்யாவை அதை நான் பார்த்துக்கிறேன். கங்கா இப்போ எங்கே இருக்கான்? நாளைக்கு போயிடலாம்ல, எல்லாம் வேறு ஜெயிலு. பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். கங்கா சாகணும், சிவாவுக்கு பூஜாவை பார்க்கணும். அதுக்கு நாங்கள் இந்த ஜெயிலிருந்து தப்பிக்க இருக்க ஒரே வழி இந்த மெக்கானிக் ஷெட் தான். உள்ளெல்லாம் பக்காவாக இருக்குது, நம்ம போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட் இங்கே தப்பிச்சிடலாம். என்ன கேட்டா?
உன்னை கிட்டவா, வேற யாரை கேட்கறது? சத்யா, நம்ம வெளில போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவன் எதுக்கிட்ட அதை கேட்க வரான்? இவன்கிட்ட போய் மாட்டணும் பாரு. ஏய், நான் சாப்பிடலையா? அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் இல்லாமலேவா? ஜாக்கி வெளியே வந்தால் கங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் நீ கங்காவை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேத்தையும் சமாளிக்கணும். யோசிச்சுக்க. ஆமாம், ஜாக்கி சொன்னால உண்மையா? என்னடா எனக்கும் ஆசை இருக்காதா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமாம், ஏன் கோபப்படுற? சரி, புதுசாக ஏதோ ஒரு எடிஷன் வந்திருக்காமே, கலர் ஃபோட்டோலாம் போட்டு சன்னி லியோன். போ. சரி. ஏய், ஆம்பளை பாவம் பொல்லாதரா, அதுலேயும் என் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாது, பார்த்துக்கங்க. போடா. ஏய், நீ என்னப்பா சும்மா போனோன்னு சொரிஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நானே காஞ்சி போயிருக்கேன். யார் இந்த சன்னி லியோன் தெரியலையே. என்ன பயந்துட்டீங்களா? விட்டு பேச நினச்சதுக்கே இப்படி. விட்டு போகணும்னு நினச்சா இப்போ வா, சின்ன ஜாக்கி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக போயிட்டுருக்கு. பிரச்சனையே ஜாக்கி தான், அவனால் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு. டேய், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு நீ? அதெல்லாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு. நீ உள்ள இறங்கு. என்ன பண்ணுறேன்? காசு தொலைஞ்சிச்சு சார், அதான் தெரிலான்னு வந்தேன் சார். தேட்டல போ. அன்னைக்கு எதுக்கு என்ன அடிச்ச? எதுக்கு என்ன அடிச்சான்னு கேட்டேன்.
சத்யா, சத்யா, அப்போ நான் வார்டனை உள்ள விட்டிருந்தா எங்க பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவா அப்போ வெளியே போறதுதான் எனக்கு சரின்னு பட்டுச்சு. நானும் அவளும் பார்ட்டிக்கு போறோம். அங்க வச்சு அவளை மாட்டிக்கிட்டேன். ஆனா கங்கா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சிவா தப்பிச்சு போனதே இப்ப எனக்கு போதும். ஏண்டா இது உனக்கு தேவையாடா? அவரை ஏண்டா பகைச்சுக்கற? அடி வாங்கி சாகிறதுக்கா? இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. எந்த போயிடலாம்ல? பயப்படாதடா, நாளைக்கு நேரம் இங்க இருக்கவே மாட்டோம். ரொம்ப அடிச்சானுங்களா? ஒண்ணும் இல்ல போடா, மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது. நீ ஏண்டா போல? உன்னை விட்டு எப்படா போவேன்? போயிருக்கலாம்ல. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. கிளம்பிட்டியா? இங்க ஹாஸ்டல் கிட்ட மழையா இருக்கு, வந்துடுறேன். சும்மா ஏதாவது ரீசன் சொல்லாம சீக்கிரம் வா. வரேன்டி. பாய். பாய். போய் சாவி எப்படி எடுத்துடணும்? என்னதான் நீங்க ஜெயிலே படிச்சு வளர்ந்துருந்தாலும் உங்களையே இங்க ரெண்டு பேர் ஏமாத்துறானுங்க. மெக்கானிக் ஷெட்டை போய் பாருங்க.
என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்னு வந்துடுவான். ஜாக்கி அவன் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவான். எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி அவனை புரியுதா? Mm-hmm.
வச்சு மூஞ்செல்லாம் குழப்பிருக்காங்க. என்ன சார் ஸ்லோவா வரீங்க, காலில் போட்டாங்களா சார்? கும்பலா சேர்ந்து கும்மி இருக்காங்களா? கண்ணு ஒரு பக்கம் செவந்து இருக்கு. சத்தமே எல்லாம் போறாரு போடுறா. எப்படி சத்தம் போடுவாரு? வாயிலே போட்டிருப்பானுங்க. ரத்தமா இருக்குடா சார். மூக்கு மட்டும் தனியா வைக்கிறீங்க. நான் வாயில தக்காளி சட்னி வருது. கொஞ்ச நஞ்ச ஆட்டம் ஆடினீங்க. விடுகதையா சார். இவன் மட்டும்தான் மாட்டினா சார், எவ்வளவு வரிச்சாலும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். சொல்லு சொல்லுண்ணா. என்னதான் சொல்ல, அவங்க தப்பிச்சு போறாங்கன்னு தெரிஞ்சு கூட நானும் தப்பிச்சு போனேன். பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரா பேசுறான்னு. அப்ப சொல்ல மாட்டேன். என்ன அவன் ஏமாத்திட்டான். சுத்தி சுத்தி எங்க போயிட போறானுங்க. பிடிப்பண்டா, பிடிப்பேன். அவனில் புதுசு வந்து ஒன்று பார்த்துக்கிறேன்டா, பார்த்துக்கிறேன். யோ சார், இவனை தூக்கி டாக் செல்ல போடியா. சரி சார். ஏய் எஞ்சினா ராஜேந்திரன் சார், வண்டி எடுங்க. சரிங்க சார். ஓடா போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வருவான். தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. விடியத்துக்குள்ள நம்ம இந்த ஊர் விட்டு போய் ஆகணும். வா வா போலாம். என்னடா இந்த மாதிரி விஷயம் நடந்தாலே ஆளு சும்மா களையாயிடுறா. இருக்கும் இருக்கும், நானே அவனுக்கு தெரியாம கொண்டு வந்திருக்கேன். பார்த்து சாப்பிடியா. ஏய் யாரா நீங்க, இங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்கடா. ஏய் சொல்லிட்டே இருக்க, நின்ட்டே இருக்கீங்க, போங்கடா. வா. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. திருட்டு பசங்களா நீங்க? ஆ என்ன வச்சுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா முறைக்கிற, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏய் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. Ah!
இங்கே கொஞ்சம் வாங்க சார். ஆ வாங்க சார். ஏய் என்னடா உன் கூட பெரிய தொல்லையா போச்சு என்னடா? ஏதா உள்ள போனோம்? இதை வச்சுக்கிட்டு என்ன வெளில விடுங்க. மணிமுத்து அடிச்சு போட்டு ஜாக்கியம் தப்பிச்சான் ராஜேந்திரன். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் நடந்திருக்கு, எல்லா பக்கமும் தேடுறாங்க, நீங்க அலர்ட்டா இருங்க. நேரத்தில் என்னைக்கெல்லாம் இன்னைக்கு செக்கிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதான் வண்டியை ஓரம் போட்டேன். அண்ணா என்னடா அண்ணா பீஸ் எஸ் ஆயிடுச்சாயிரா. டேய் டேய் பார்ட்டிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கி வச்சு, நீ என்ன பண்ணு எது பண்ணி எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பீஸோட வர்ற, இப்போ ஃபோனை வை. தப்பிச்சு போனோம் கடைசி வரைக்கும் எந்த சமையல் ஓபன் பண்ணாதீங்க. யாருக்கும் சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, குளிக்கவோ ஒன்றுக்கு ரெண்டுவோ போக விடாதீங்க. உள்ளே கிடந்த நாளை சாவட்டும். ஏற்கனவே நாரி போய் தான் கிடக்கு, தொடர்ந்து விடலைன்னா ஜெயிலே அழிஞ்சு போயிடறேன். தப்பிச்சு போனீங்கள பிடிக்க வழியில் கக்கூஸ் போகிறீங்களே கால் போடுறான் இவர். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவானான்னு நினைக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இது வரைக்கும் நம்ம வந்தது பெருசு இல்லை, இனிமேல் நீ போகிற இடம் தான் பார்த்துக்கோ. அவன் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வர்றது தான் உனக்கு சேஃபு. இந்தா டேய் வச்சுக்கோ. டேய் 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 இது எதுக்குடா? பேபி பூஜாவுக்கு இனிமேல் திருடி வாங்கி கொடுக்காத, காசு கொடுத்து வாங்கி கொடு. நம்ம தான் இப்படி போயிட்டோம், உன் லவ்வாவது சுத்தமாக இருக்கட்டும். ஓ முன்னாடி 7 வயசு பொண்ணு நாசம் பண்ணிட்டானுங்க,
அவங்க நல்லா இருப்பானுங்களா? வர ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுறோம்மா. உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை வீட்டுக்கே கூட்டி போயிடுவாங்கம்மா. சிவாவுக்காவது ஊரு வீடுன்னு இருக்கு சார். அந்த சத்யா பயலுக்கு ஒண்ணுமே இல்ல சார். சிவாவுக்கு வீடு இருக்குல்ல? இருக்கு சார். அந்த வீட்டுல அவனோட தாத்தா இருக்கிறதா நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு சார். பூஜா இன்னைக்கு லீவு. பூஜாவுக்கு நீங்க என்ன வேணும்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் வையே, கொல்லி போட உனக்கு ஆளே இல்லாம பண்ணிடுவேன். அவன் இங்க வந்தானா? வேற எங்க போயிருப்பான்? ஐயா, அவனுக்கு இந்த வீட்டை விட்டா அவன் வேலை செய்யற மெக்கானிக்கல தான் அவனுக்கு தெரியும். அங்கதான் எங்கன்னா சுத்திட்டு இருப்பான். ஐயா, அவன் கிடைச்சான்னா அடிங்க கண்டிங்க, ஆனா வேற எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. ஹலோ, சிவா பேசுறேன். இருந்த கதிர் இப்ப என் கூட இல்ல. கங்கா சாவணும். இறங்கணும் வாமா. எருமை மாறி வந்து மோதறியா? அறிவில்ல சீ. வாமா போலாரே. பாட்டிமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்து போங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியல. ஹலோ ரம்யா. ரம்யா, நான் சிவா பேசுறேன். ரம்யா, ஹலோ. எந்த சிவா? ரம்யா, கோவம் எனக்கு புரியுது ரம்யா. பூஜா கூட ஒரே ஒரு தடவை பேசணும் ரம்யா. ப்ளீஸ் ரம்யா, பேசு. பூஜாவை நம்பரை மாத்திட்டா ரம்யா. அவ உன்னையே மறந்துட்டா தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அசிங்கமா இல்ல? நம்பர் எல்லாம் கொடுக்க முடியாது, போன் அவை. ப்ளீஸ் ரம்யா, அவளை எப்படியா ஒரே ஒரு தடவை என் கூட பேசவே ரம்யா ப்ளீஸ்.
உன்னெல்லாம் போய் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் பாரு, என்ன அடிக்கணும். திருடு தான், திருடு தப்பு தான், அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் அப்படி பண்ண ரம்யா. அவளுக்கு எப்பயா புரியவை, ப்ளீஸ் ரம்யா புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை விட்டா வேற யார் ரம்யா இருக்கா? அவ நம்பரை கொடு ரம்யா. வெயிட் பண்ணு, நம்பரெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ சொன்னது வேணா நான் அவகிட்ட சொல்றேன். அவளுக்கு ஓகேனா இதே நம்பருக்கு கால் பண்ண சொல்றேன். நீ அங்கே இரு. தேங்க்ஸ் ரம்யா. தேங்க்ஸ். எங்க போயிருக்கா சொல்ற? எனக்கு தெரியுது சொல்ற. Thank you.
சத்யா எங்கடா, இப்போ நீ சொல்லலனாலும் நான் அவனை எப்படி பிடிச்சிருவேன். அவனுக்காக நீ அடி வாங்கி சாவாத. ஒன்னும் ஆகலையம்மா. Yeah.
சத்தியம். ஏற்கனவே தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டியிருக்கேன், இப்போ என்னையே அடிச்சு போட்டு என் முன்னாடியே தப்பிச்சு வந்திருக்கீங்க. யார் அவன்? உனக்கு அண்ணா தம்பியா? அவனுக்காக நீ ஏன் அடி வாங்குற? டேய், நீ திருடிட்டு தான் வந்த, ஆனால் அவன் கொலை பண்ணிட்டு உள்ள வந்தவன். எங்க இருக்கான்னு சொல்லு, உன்னை இப்பவே விட்டுறேன். சொல்ற வீக்கேன். நானும் அவளும் பார்ட்டிக்கு போகிறோம். அங்கே வச்சு அவளை சார் சத்யா இருக்கா எனக்கு தெரியும் சார். காட்டு. நீ பொழைச்சிப்ப. ரஜேந்திரன் சார், வண்டி எடுங்க. சரி சார். சொல்றா ஐரா, பீஸ் மாட்டிச்சு, இப்போ எங்கே வரணும்? டேய், பாஜிக்கு வந்துரு, கங்கா வர சொல்கிறேன், பார்த்துடா. அதுக்குள்ளே நான் வீட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகேரா. Thank you.
இப்பையும் நீ ஒத்துக்கலன்னு வையே, உன் தாத்தா உயிரோட இருந்திருக்க மாட்டான். பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ என் கூட தான் இருக்கான். நீ உடனே புறப்பட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. ம், நான் பார்க்குறேன். நான் இப்போ போகிறேன், நீ கொஞ்சம் லேட்டாக வா. சரியா? ஆ, வாழ்ற
வயசுல என் அப்பனையே போட்டு உள்ள வந்தவன்டானா. அங்கேயே வளர்ந்து வாடனாகி டோட்டல் ஜெயிலியை என் கண்ட்ரோலில் வச்சிருந்தேன். உங்களை நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? சார் அவனை விட்டுருங்க சார், எதா இருந்தாலும் ஜெயிலில் போய் பார்த்துக்கலாம் சார். என்ன ராஜேந்திரன் சொல்கிறீங்க? இவனை கூட்டு போய் ஜெயிலில் விட சொல்கிறீங்களா? இவனை கூட்டு போய் ஜெயிலில் விட்டா நான் பட்டதெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டல. ஊரு ஊரா அலைஞ்சி இவனை பிடிச்சி அவன் இருக்கிற இடத்த காட்டுவான் போனா எந்த பயமும் இல்லாம சின்ன பையன் புத்தி இவன் காட்டிட்டான். எனக்கு ஏலவும் முக்கியம் சார். நீ தான் அவளை பார்த்துட்டியாடா, இப்போவா அது சத்தியா எங்க இருக்கான்னு சொல்லுடா. அதை விட எனக்கு என் நட்பு முக்கியம் சார். ராஜேந்திரன், கொடுங்க சொன்னா கேளு, கொடுங்க. அவன் போட்டு சார் விடுங்க. குடியா போட வேண்டிய பையன் சார், எப்படி சந்தோஷமா போறான் பாருங்க, விட்டுருங்க சார். திரும்ப ஜெயிலு கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு சார், நீங்க கோவப்படாதீங்க. நான் பட்ட அசிங்கத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடு ராஜேந்திரா. அவனுக்கு செஞ்ச தப்புக்கு அவனுக்கு திருத்திடுவாங்க சார், நீங்க உங்களை மாத்திக்கங்க. நம்ம எவ்வளவோ சமாளிச்சிருக்கோம் சார், இதை கூடவோ சமாளிக்க முடியாது. பொறுப்பை என் கிட்ட விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். சிவா, 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 சிவா. அடியே நெஞ்சோ அடங்கா போச்சு, அழவாயில் விழவா போ என்னோட கை வேலங்காச்சு. என்ன ராஜேந்திரா சின்ன புள்ளத்தனமா, துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டா விட்டுருவானா? ரெண்டு வருஷம் இல்லை, அஞ்சு வருஷம் ஆனாலும் உன் கூட இருந்த ஆறு நிமிஷம் எனக்கு போதும்.
பாஜி பீஸ் வந்துருச்சு, நான் பார்த்துக்கிறேன், ஜாலியாரு. ஐரா மிப்பு, தடுமாறி பேசும்போதே நினைச்சண்டா. அப்புறம் மனசு வந்துச்சு. Oh!
பாத்தியா, ஒருத்தன் போனா இன்னொருத்த வருவான்டா. என்ன கங்கா, நான் இருக்கும்போது உன்னை எவனாவது போட விட்டுருவனா? போறவன உள்ள வந்து என் வேலையை முடிக்கிறதுக்குள்ள நீ ரிலீஸ் ஆகி போயிட்டியடா. காசு கொடுத்து கத்துக்க முடியாத ஆர்வமுள்ள குழந்தைகளை அவளே தேடி போய் பரதநாட்டியம் கத்துக் கொடுப்பான். தனக்குன்னு வாழாதவ அவளுக்கு எப்பவுமே என்ன பச்சின கவலைதான். என்னடா வால்மா இருக்கடா, அவளே தான்டா. நீ அந்த பொண்ணு எப்படின்னு தெரியாதரா? நல்ல விளாண்டா இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வரான். போடா எங்க சின்ன வயசுலயே அப்பாவும் அம்மாவும் சுனாமியில இறந்துட்டாங்க. அண்ணிலேருந்து எனக்கு எல்லாமே அக்கா தான். இங்க அப்பப்போ பழகிற பசங்க கூட சேர்ந்து போகிற வர பொண்ணுங்களை வம்புழுக்கிறது தான் எங்கள் வேலையே. ஆனால் அன்னைக்கு அக்கா ஜெனி தனக்கு நடக்கும்போது தான் உணர்ந்தேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வம்பு பண்ண பொண்ணுங்கள்லாம் யாரோ ஒருத்தருக்கு அக்காவாவோ அம்மாவாவோ இருந்திருப்பாங்கன்னு என்னை நினச்சி எனக்கே அருவறுப்பாக இருந்துச்சு. ஜெனி ஜெனி கொஞ்சம் நில்லு ஜெனி, நான் இனிமேல் இப்படி சத்தியமாக இருக்க மாட்டேன். நானிலேருந்து வேலைக்கு போகிறேன் ஜெனி. நான் உன் அக்காவா வளர்த்துட்டேன், அம்மாவா வளர்த்துருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன். முத முத வேலைக்கு போகிற கொஞ்சம் சிரிச்சிட்டாச்சும் போயேன். எனக்கு அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. கங்காவை கொல்லத்தான் நான் வேணும்னே தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்தேன்.
உனக்கு கூட இருந்தவன்டா, எனக்கு கூட பிறந்தவனா. யார் செஞ்ச பாவோ ஃபயரு. உன்னோட நெனப்பில் இருக்கிறதோ காதல் வசப்பட்ட அறிகுறியா. அறிகுறியா